திருச்சியில் அனுமதி இல்லாமல் வெற்றி கொண்டாட்ட பேரணி நடத்த முயன்ற பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே இன்று கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சண்டிஸ்கர் ஆகிய வடமாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைக்கிறது. அதற்கான தேர்தல் முடிவுகள் இன்று வெளியான நிலையில் திருச்சியில் பாஜகவினர் தங்களது கட்சியின் வெற்றியை கொண்டாடும் விதத்தில் பட்டாசு வெடித்து மேளதாளங்கள் முழங்க இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். பின்னர் போலீசாரின் அனுமதி இல்லாமல் திருச்சி ரயில்வே சந்திப்பு எதிரே உள்ள வழிவிடு முருகன் கோவிலிலிருந்து திருச்சி தலைமை தபால் நிலையம் நோக்கி நடைப்பயணியாக சென்றனர். அவர்களை போலீசார் வழிமறித்து தடுத்து நிறுத்திய போது இரு தரப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பாஜகவினர் மத்திய பேருந்து நிலையம் நோக்கி நடக்க தொடங்கினார்கள். அதில் பங்கேற்ற 150 நபர்களையும் காமராஜர் சிலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். அதனால் ஆத்திரமடைந்த பாஜகவினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மாநகர காவல் உதவி ஆணையர் தலைமையிலான 100 மேற்பட்ட போலீசார் பாஜகவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பேரணி செல்லாமல் இனிப்புகளை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்துவிட்டு பாஜகவினர் கலைந்து சென்றனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ஜோடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்.